ஸ்ரீ விட்டல பாண்டுரங்க ஸ்ரீ மகாபக்த விஜயம் ஸ்ரீ மண்டலீகராஜன் சரிதம் கதையில் வருபவர்கள் மண்டலீகராஜன் பக்தர் சுலக்ஷனை மண்டலீகனின் மனைவி மற்றும் குருநாதர் அத்தியாயம் ஒன்று தோற்றமும் உபதேசமும் பாரத நாட்டிலே ஓர் அரசன் மிகச் சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வந்தான் அவனுக்கு நெடு நாட்கள் மக்களில்லாது ஒரு மகன் பிறந்தான் அவன் பிறந்தபொழுது ஸ்ரீமன் நாராயணன் கனவில் தோன்றி உம்முடைய குமாரன் மிகுந்த பக்தி உள்ளவனாக இருப்பான் ஏக சக்கராதிபதியாகவும் விளங்குவான் என்று சொல்லி மறைந்தார் அரசகுமாரன் பிறந்ததன் பொருட்டு தேவாலயங்களிலே விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சிறையிலிருந்த கைதிகள் எல்லாரும் விடுதலை பெற்றனர் வறியவர்கள் நிறைய பொருள் பெற்றனர் இன்னும் எந்தெந்த வகையிலே குடிமக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்தான் அரசன் குழந்தைக்கு மண்டலீகன் என்று பெயரிட்டு அருமையும் பெருமையுமாய் வளர்த்தான் ஐந்தாம் வயது வந்ததும் சாஸ்திர விதிப்படி விழா நடைபெற்றது பின் முறையே உபநயனமும் நடந்தது போர் முறை பயிற்சிகளும் பெற்று சிறந்த அரசனாவதற்கு உரிய எல்லா நலன்களுடனும் விளங்கினான் மண்டலீகன் இந்த சமயம் வனத்தில் ஒரு முனிவரை சந்திக்க நேர்ந்தது இவரை அணுகி வணங்கி தனக்கு மந்திரோபதேசம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான் மண்டலீகன் அம்முனிவரும் மந்திரோபதேசம் செய்தார் ராம தாரக மகா மந்திரத்தை பெற்றவுடன் புதியதோர் உவகை கொண்டு அவன் உள்ளம் பூரித்தது பிறகு மிகவும் பணிவுடன் கூடிய குரலில் எந்த வழியிலே இறைவனை தொழ வேண்டும் என்பதையும் தெளிவாகச் சொல்ல வேண்டும் என்று கேட்டான் முனிவர் மிகவும் அன்புடன் கூடிய குரலில் குழந்தாய் பொதுவாக இறைவனை இருவிதமாக நாம் வழிபடலாம் சிலர் இறைவனை அர்ச்சாவதாரமாக உருவமும் குணங்களும் உள்ளவனாக வழிபடுகிறார்கள் வேறு சிலர் உருவமற்றவனாக பறந்து எல்லாவற்றிலும் நிறைந்தவனாகவும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனாகவும் காண்கிறார்கள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் இறைவனை கடவுள் என்று அழைக்கிறார்கள் இந்த ராம நாம தாரகம் மந்திரங்களுக்குள் தலை சிறந்தது மிகவும் எளியது ஸ்ரீ ராமபிரான் தியானிப்பதற்கு எளியன் சுந்தர வடிவினன் பச்சை பசும் கொண்டல் நிறத்தான் அத்தகைய வடிவும் அழகும் நிறைந்தவனாக கையில் வில்லேந்தி அருளோடு நம்மை பார்க்கின்றவனாக ஆண்டவனைக் காண்பது மிகவும் சுலபம் ஆகவே உருவமும் பெயரும் அற்றவனாகிய கடவுளை உருவோடும் பெயரோடும் குணங்களோடும் கூடிய சக்கரவர்த்தி திருமகனாக தாசரதியாக தியானிப்பது சுலபம் என்றார் மண்டலீகன் சற்றே தயங்கினான் சுலபம் என்பது ஒரு புறம் எது சிறந்தது எது சீக்கிரம் கிட்டக்கூடியது என்பதைச் சொல்லுங்கள் என்று மிகவும் வினயத்துடன் கேட்டான் அப்பனே இதை சூக்ஷமமாக நீயே ஆராய்ந்துதான் தெளிய வேண்டும் முதலில் உருவம் உள்ளவனாக உன் மனதிலே தியானித்து பிறகு உருவம் அற்றவனாக தியானம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்ற உண்மை விளங்கும் பொருள்கள் வேறு வேறானவை ஆனால் அவற்றின் உள்ளுரையான சைத்தன்யம் ஒன்றுதான் என்பதும் புலப்படும் பொதுவாக நீ காணும் பொருள்களில் ஐந்து விஷயங்கள் இருப்பதை கவனி பொருள் இருத்தல் அதை உணர்தல் உணர்வின் அனுபவம் பொருளின் பெயர் அதன் உருவம் என்பன அவ்வைந்து உதாரணமாக பாலை எடுத்துக்கொள்வோம் அது பால் அது உள்ளது என்று தெரிந்து கொள்கிறோம் பருகுவதால் இன்பம் அடைகிறோம் திரவமான ரூபம் உள்ளது பால் என்ற பெயரும் உள்ளது ரூபம் நாமம் இந்த இரண்டையும் அகற்றி விடுவோம் குறை ஊற்றி வைப்போம் அப்பொழுது உருவமும் பெயரும் மாறி தயிர் என்று ஆகிவிடுகிறது ஆனால் இருத்தல் அறிதல் அனுபவம் என்ற செயல்கள் அறிவ அழிவதில்லை இதையே சச்சித் ஆனந்தம் என்று குறிக்கின்றனர் இறைவன் ஒவ்வொரு பொருளிலும் சச்சித் ஆனந்தமாக விளங்குகிறார் ஆகவே ராம ரூபங்களில் பேதம் உண்டு அவை மாறுதலுக்கு உட்பட்டவை இதை அறிந்து சத் சித் ஆனந்தம் என்பது எல்லாவற்றிற்கும் பொதுவானது என்றும் அதுவே ஈஸ்வர வியாபகம் என்றும் தெரிந்து கொள்வாய் புலன்களை அடக்கி அந்தகரணத்தை ஒடுக்கி காமம் வெகுளி மயக்கம் என்ற முக்குற்றங்களையும் ஒழித்து உன் இதய தாமரையிலே இறைவனை காணப் பெறுவாய் உன் ஆசை நிறைவேறும் என்றார் உபதேசம் பெற்ற மண்டலீகன் அரண்மனைக்கு திரும்பினான் அவனது உள்ளம் ஆனந்தத்தினால் நிறைந்திருந்தது தனக்கு குருநாதர் அளித்த அந்த அருமையான உபதேசங்களை உணவை அசை போடும் பசுவைப் போல் மீண்டும் மீண்டும் நினைவில் கொணர்ந்து சிந்திக்கலானான் அத்தியாயம் இரண்டு அக வழிபாட்டின் அருமை அடுத்துள்ள நாட்டு அரசியலம் குமரியின் பெயர் சுலக்ஷனை அவள் கல்வியறிவும் தெய்வபக்தியும் ஒருங்கே சேர்ந்து பெற்றவள் அவளை மனம் மனம் பேசி முடித்தனர் மண்டலீகனது பெற்றோர் சுலக்ஷனையின் பெற்றோர்களும் மண்டலீகனது பெருமையையும் புகழையும் ஏற்கனவே கேட்டிருந்தபடியால் இப்படிப்பட்ட மருமகன் தங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்றே நினைத்தனர் திருமணம் மணமகளின் இல்லத்திலே மிக விமர்சையாக நடந்தது அரச குடும்ப விவாகம் சீருக்கும் சிறப்புக்கும் கேட்பானேன் மருமகள் வந்த சில நாட்களுக்கெல்லாம் மகனுக்கு முடிசூட்டிவிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்தை நாடினார் அவன் தந்தையார் மண்டலீகன் முழு பொறுப்பையும் தானே ஏற்று அரசை நடத்தலானான் அந்நாட்டிலே பகையும் வறுமையும் இல்லை வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் திண்மையில்லை நேர் செருகனரின்மையால் இண்மையில்லை பொய் உரையில்லாமையால் உண்மையில்லை பல் கேள்வி மேவலால் என்று கம்பன் தான் கண்ட கோசல நாட்டை வர்ணித்தது இந்த மண்டலீகனது அரசாட்சிக்கு பொருத்தமாக இருந்தது இப்படி அரசாட்சி மிகச் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவனது தெய்வ பக்தியே எல்லாரிடத்திலும் இறைவனையே கண்டானவன் ஆகவே மக்களுக்கு பணி செய்வதே இறைவன் பணி என்று கொண்டான் ஆச்சார அனுஷ்டானங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் அவன் முக்கியம் என்று கருதவில்லை மக்கட்பணியே மகேசன் பணி என்று கருதினான் ஆனால் தேவிக்கோ அவனது நடவடிக்கைகளிலிருந்து அவனது ஆத்ம ஜானத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை ஆலயங்களிலே விழாக்கள் அரண்மனை பூஜா கிரகத்தில் விசேஷமான அர்ச்சனைகள் ஆராதனைகள் ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தல் பாராயணங்கள் அதிதி பூஜை இவை நடைபெற்று வர ஏற்பாடுகள் செய்திருந்தாள் தானும் உடனிருந்து இவைகளெல்லாம் குற்றம் குறைகளின்றி நல்ல முறையிலே நடைபெறுவதற்காக அதை கவனித்தும் வந்தாள் ஆனால் அவள் மனத்திற்குள் உள்ளூர ஒரு பெரும் குறை இருந்து வந்தது தான் தெய்வ காரியங்களில் இவ்வளவு ஈடுபட்டு ஈடுபாடு கொண்டு நடத்தியும் தன் கணவர் மண்டலீக மன்னர் ஒரு முறையேனும் உடனிருந்து உவந்து பேசியதோ பங்கு கொண்டதோ இல்லை என்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் அவள் பெருமூச்செறிவாள் ஆனால் அவனது இதய பீடத்தில் ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்து அருளாட்சி நடத்துவதை அவளது பேதை நெஞ்சம் அறிய முடியவில்லை ஆகவே அவன் பக்தியற்றவன் என்ற ஒரு அலட்சிய மனப்பாங்கே அவளுள் வளர்ந்தது மகாபாரதத்திலே உள்ள அருமையானதொரு கதை இங்கே நோக்கத்தக்கது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெரும் பொருட்டு கைலையை நோக்கி நடந்தான் அங்கே பூதகணங்கள் கூடை கூடையாக நெருமால்ய அதாவது பூஜை செய்த மலர்களை குணர்ந்து குணர்ந்து கொட்டிக்கொண்டே இருந்தனர் அர்ஜுனன் திகைத்து போனான் இப்படி மலைமலையாக குவியும் அளவு பூஜை செய்யும் புனிதர் யாரோ என்று எண்ணி பூதகணங்களிடம் இவை யார் பூஜை செய்த மலர்கள் என்றார் அதற்கு அவர்கள் பூ உலகிலே பீமசேனன் என்ற ஓர் ராஜகுமாரன் தான் இப்படி பூஜை செய்பவன் என்றனர் அர்ஜுனன் மேலும் அந்த பீமசேனன் எந்த நாட்டு ராஜகுமாரன் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் வெகு அலட்சியமாக அடா இது தெரியாதா தர்மராஜனுடைய தம்பிதான் என்றனர் அர்ஜுனன் அயர்ந்தே போனான் கண்ணனை நோக்கி சுவாமி இந்த பீமன் ஒரு நாளும் பூஜை புனஸ்காரங்கள் செய்ததே இல்லை நன்றாக உண்பதும் உறங்குவதும் போர் போர் என்று தோள் தட்டுவதும் தான் தெரியும் நானோ நாள் தவறாமல் சிவ பூஜை செய்யாமல் உண்பதில்லை இவர்கள் சொல்வதோ விபரீதமாக இருக்கிறது அவன் எங்கே வழிபாடு செய்கிறான் இவ்வளவு மலர்கள் ஏது உலகிலுள்ள செடிகளில் பூப்பதையெல்லாம் சேர்த்தாலும் இவ்வளவு மலர் ஆகாது போல் இருக்கிறதே என்றான் கண்ணனது கண்ணங்கள் குழிந்தன முகத்திலே முறுவல் அரும்ப நீ நாள் முழுவதும் பூஜித்தாலும் அவனுக்கு ஈடாக முடியாது அவன் ஒரு வினாடியிலே உலகத்திலுள்ள எல்லா மலர்களையும் அர்ப்பணம் செய்து விடுகிறான் என்றார் இங்கே சுலக்ஷணையின் வழிபாடு அர்ஜுனனின் வழிபாடு போல் ஆயிற்று மன்னனது தியானம் பீமசேனன் வழிபாட்டை ஒத்திருந்தது சுலக்ஷணையோ நாட்கள் செல்ல செல்ல தன் கணவர் ஒரு நாளேனும் பகவத் நாமத்தையாவது சொல்ல மாட்டாரா என்று ஏங்கி தவிக்கலானாள் சிற்சில சமயங்களில் பேச்சோடு பேச்சாக நீங்கள் ஏன் ராமநாமத்தை கூட உச்சரிப்பதில்லை என்பாள் அவனோடு சர்வசாதாரணமான ஒரு பதிலை சொல்லி வைப்பான் ஒரு நாள் இரவு நித்திரை சமயம் ஏற்பட்ட தெய்வ தரிசனத்தால் ராமா ராமச்சந்திரா ராமபத்ரா என்று துதித்தான் இதை கேட்ட சுலக்ஷனை மறுநாள் விசேஷமான உற்சவத்திற்கும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்தாள் அரசன் எதற்கென்று கேட்க சுலக்ஷனை நேற்றிரவு நீங்கள் ராமநாமத்தை உச்சரித்தீர்கள் என்றாள் மண்டலீகன் சிந்தித்தான் இதுவரை என் நெஞ்சகமே கோயிலாக ராமதாரகத்தை வைத்து பூட்டியிருந்தேன் இப்பொழுது அவர் வெளியே வந்து விட்டாரா என்னை பிரிந்து விட்டாரா ராமா ராமா என்றான் அவன் உயிர் உடலை விட்டு பிரிந்தது தடால் என்று பூமியில் விழுந்தான் இதுவரை நெஞ்சமே கோயிலாக இருந்தாரா தெரியாத்தனமாக வல்லவோ கேட்டுவிட்டோம் நான் செய்த வெளிப்படையான பூஜையை பெரிதன எண்ணி அவரை தாழ்வாக நினைத்திருந்தேனே என்று உள்ளம் குமரி கதறி அழுதாள் ஏ ராமா என் அன்பருடைய நிஜபக்தியின் பெருமை அறியாமல் மூடமானேன் இனி என்ன செய்வேன் எவ்வாறு உய்வேன் அவரது மானச பூஜையின் சிறப்பை அறியாமல் மனம் போனபடி நிந்தித்து அபசாரம் செய்துவிட்டேனே ஏ ராமா நின் சரணல்லால் சரணில்லை என்னை காப்பாற்று கல்லை பெண்ணாக்கி உன் திருவடிகள் இன்று எனக்கு மாங்கல்ய பிச்சை அளிக்காதா ஏ ராமா உன்னை கருணாசாகரன் என்று உலகம் புகழ்கிறதே அந்த கருணையிலே ஒரு திவிலை என் மீது விழக்கூடாதா அதற்கு கூட நான் தகுதி இல்லையா என்று நெஞ்சுருகி கதறி அழுதாள் வீழ்ந்த மண்டலீக மன்னன் விழித்தெழுந்தான் சுலக்ஷனை கண்கள் பனிசோர நாக்குழற ராமபிரானை வழுத்தி நின்றாள் ராமநாமத்தின் பெருமையையும் பக்தியின் மேன்மையையும் நெடுங்காலம் பரப்பி வாழ்ந்த இந்த தெய்வத் தம்பதிகள் எது சிறந்தது என்ற கேள்விக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினர் என்பதில் சந்தேகம் என்ன இத்துடன் ஸ்ரீ மண்டலீகராஜன் சரிதம் நிறைவு பெற்றது ஜெய் பாண்டுரங்க விட்டல விட்டன 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 விட்டன